ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹோம் மேக்கர் டை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பறனையை எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா, பறனை எல்லாமே வந்து ஓப்பன் டைப்பில் தான் இருக்கும், கபோர்ட் டைப்பில் இருக்காது. ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா சாமானுங்க மற்ற திங்ஸ் எல்லாமே நம்ம மேலே வைக்கும் போது அழுக்கு தூசிலாம் வந்து சேரும். ஸோ அதே மாதிரி தான் எங்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா பில்லோஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா, நான் வந்து பறனையில் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். பட் நாள் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா அது தூசியெல்லாம் வந்து சேருது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து இன்னும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணலாம், தூசியெலாம் வந்து சேராது, அது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பில்லோ எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் தேவைப்படுது. ஸோ நான் வீட்டில் வந்து தேடி பார்க்கும்போது எனக்கு வந்து இது கார்ட் பாக்ஸ் கிடைக்குது. இது வந்து பார்க்க பெருசாகவும் இருக்குது, ப்ளஸ் வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நான் எல்லா பில்லோஸும் இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ இந்த கார்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் எப்படி ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார்ட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த கார்ட் பாக்ஸை நம்ம எப்படி ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க கார்ட்போர்ட் ஷீட்டோட கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்லோஸ் எல்லாத்தையும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு எடுக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வால்பேப்பர் யூஸ் பண்ணி இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிராப் பண்ண போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஃபெவிகோல் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த வால்பேப்பர் எல்லாத்தையும் நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட வந்து வால்பேப்பர் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது கிஃப்ட் ராப்பிங் பேப்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னாலும், நீங்கள் வீட்டில் வந்து ஓல்டு சாரீஸ், ஓல்டு கிளாத் இருக்குது அப்படின்னாலும், நீங்கள் அதை ஸ்டேபிளர் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ராப் பண்ணி ஃபுல்லாக ஸ்டேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஒட்டி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இதை அவுட் லுக் இருக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கிட்ட பேப்பர் டேப் இருக்குது. ஸோ அந்த பேப்பர் டேப் யூஸ் பண்ணிவிட்டு இதோட பார்டரில் வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட பேப்பர் டேப் இல்லை அப்படின்னாலும், நீங்கள் கலர் டேப் இல்லை வேறு ஏதாவது பேப்பர் கலர் பேப்பர் கூட நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி பார்டரில் ஒட்டிக்கலாம். அது பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ பேப்பர் டேப் ஒட்டிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபைனல் அவுட்லுக். ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பறனையில் மேலே எடுத்து வச்சு இதுக்குள்ளே வந்து பிளாங்கெட் பில்லோஸ் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே எடுத்து வைக்கிறேன். ஸோ எடுத்து வச்ச பிறகு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து பில்லோஸ் பிளாங்கெட் எல்லாத்தையும் நான் எடுத்து ஸ்டோர் பண்ண போகிறேன். பில்லோஸ் பிளாங்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ளே வைக்கிறதுக்கும் சரி வெளியே எடுக்கவும் சரி ஈஸியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்டில் இருக்க கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எடுக்க கொள்ளுறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது வந்து நான் இதில் ஒன்றுனா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இது ரொம்ப ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்க்க வந்து நீட்டாக அழகாகவும் இருக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு மேலே வந்து தூசி எதுவும் படாமல் இருக்கிறதுக்காக மேலே நம்ம வந்து கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரேப் பண்ணி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டஸ்ட் எல்லாம் உள்ளே போகாமல் இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஆர்கனைசர் டை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்து அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் எல்லாரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் த நெக்ஸ்ட், பை ஃப்ரம் சுகன்யா கவியரசன். பை பை.